ಓಂ ಶ್ರೀ ವಿಘ್ನೇಶ್ವರಾಯ ನಮಃ. ಓಂ ಗಂ ಗಣಪತೇ ಸ್ವಾಹ. ಓಂ ಐಂ ಕ್ಲೀಂ ಸೌಃ ವದವದವಾಗ್ವಾದಿನೀ ಸ್ವಾಹ. ವಣಕಂ. ನಾನು ಚಿತ್ತೂರು ಮುರುಗೇಶ. ಶ್ರೀ ಅಮ್ಮನ್ ಸತನಾಮಾವಳಿ. அந்த 100 பெயர்கள், அந்த பெயர்களை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து 6வது வீடியோ. ஏற்கனவே ஒரு 5 வீடியோக்களில் அந்த 5 பெயர்களை பார்த்தோம். 6வது பெயர் அபய வரத ஹஸ்தினி. அபயம் என்ன? பயம் என்றால் தெரியும் எல்லாருக்கும். அபயம் என்றால் பயம் இல்லாத நிலை. இதை வந்து கலைஞர் கூட சொல்லியிருக்காரு, நீதி அநீதி சொல்லியிருக்காரு. அதே போல அவர் வந்து திமுக அதிமுகன்னு சொல்லியிருப்பார். அது வேற கதை. பயம் என்ற நிலையை மாற்றி அபயம், பயம் இல்லாத நிலை, அதை கொடுப்பவள் ஆத்தா. இவ இந்த பயத்தை வந்து போக்கடிக்கிறதுல நிறைய விதம் இருக்கு. ஒண்ணு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது, இல்ல புழுதியில போட்டு புரட்டுறது. இது வந்து உங்களுடைய அந்த பூர்வ ஜென்ம கர்மா, அதை பொறுத்து நடக்கும். நீங்க வந்து நல்ல கர்மங்கள்லாம் செய்து கடந்த பிறவையிலேயே ஆத்தாவை கொஞ்சம் சைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, இந்த பிறவியில கொஞ்சம் பொத்தி பொத்தி பாதுகாப்பா. ஆனால் இப்ப கர்மங்கள் இருக்கு, பூர்வ ஜென்ம கர்மங்கள் பெண்டிங்ல இருக்கு நிறைய. நாம இப்பதான் வந்திருக்கோம், அப்ப என்ன ஆகும்? இப்ப ஒரு பையன் அகடமிக் மத்தியில வந்து சேர்றான்னு வைங்க. அப்ப அவன் வந்து இன்னைக்கு நடக்கிற பாடத்தையும் படிக்கணும், ஏற்கனவே 3 மாசத்துக்கு முந்தி நடந்த பாடங்களையும் படிக்கணும். அப்படி இந்த பயத்தை போக்கடிக்க ஆத்தா யூஸ் பண்ற டெக்னிக் வந்து என்னடா, போட்டு புரட்டி எடுத்து விடுறது. போட்டு புரட்டி எடுத்து விடுறது. அது எனக்கு நடந்தது, அது எனக்கு நடந்தது. நமது வந்து சிம்மராசி. சிம்மராசினா தெரியும், இது 5வது ராசி. எப்பவும் வந்து எங்க அவமானம் நடந்துருமோ, எங்க கெட்ட பேர் வந்துருமோ, இப்படி பயந்து நடுங்கிறது. ஆனால் என்னடா ஆச்சுன்னா, செம்ம நாஸ்தி, செம்ம நாஸ்தி. அடுத்தவன் கையும் ஊத்துறதுக்கு நாம எதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது? நம்ம நாமளே கை ஊட்டிக்குவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அந்த அவப்பெயர், அவமானம், இதுக்கெல்லாம் வந்து மைண்ட் இம்யூன் ஆயிடுச்சு. சரி அவ்வளோதானே விடு, அவ்வளோதான். அதே போல நமக்கு வந்து லக்னம் வந்து கடக லக்னம். இந்த கடகத்தானுக்கு இடம் கொடியல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா அவன் வந்து அந்த இடத்த பிடிச்சிக்குவான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ராசி சக்கரத்தில் 4வது ராசி இல்லையா. ஆனால் இந்த ஆத்தாவோட லைனுக்கு வந்த பிறகு 2000 2016 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், 6 மாசத்துக்கெல்லாம் வீடு மாத்திருக்கேன், 3 மாசத்துக்கெல்லாம் வீடு மாத்திருக்கேன். அதாவது வந்து இப்போ ஒரு ஆளை தூக்கணும்னு வைங்க, அங்கே ஏதோ ஒரு ஓட்டை இருக்கணும், அப்போதான் இந்த ஹுக்கு போய் மாட்டோம், டப்புக்குன்னு தூக்குவோம். அந்த ஓட்டையெல்லாம் வந்து அடைக்கிறது, அப்போதான் வந்து அந்த பயமற்ற நிலை ஏற்படும். அதே போல மனுஷனுக்கு வந்து ரொம்ப பயத்தை கொடுக்கறது வந்து மரணம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் பல முறை நான் வந்து அது என்ன சொல்றது, அதை கடைசி வாசுபடி வரைக்கும் போய் வந்திருக்கேன். இந்த ஜாதகத்தில் வந்து 6, 8, 12 ஒன்று சேர்ந்தா சம்பந்தப்பட்டா விபரீத ராஜயோகம் அப்படிம்பாங்க.
அந்த விபரீத ராஜயோகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அது வேற கதை. எங்கள் நண்பர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு ஆள் ரெண்டு காலம் போலியோல சூம்பி போயிருக்கோம். அந்த ஆள் வந்து கார்லேருந்து அலைக்கா தூக்கிட்டு வந்து சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. அந்த சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா மொத்தத்துக்கும் அவர் தான் வந்து நீதிபதி செட்டில்மெண்ட். அவர் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா மேட்டர் ஓவர், பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னா அவர் அலைக்கா தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இது பல காலமாக என்னை உறுத்தி கொண்டிருந்த ஒரு கேள்வி. ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொன்ன மாதிரி ஞாபகம், எங்கள் ஊரில் ஒரு ஜோதிடர் இருக்கார், அவர் என்னுடைய வாசகர், நான் அவருடைய ரசிகன். நான் அவருக்கு இலக்கியம் சொல்லி கொடுத்ததில்லை, அவர் எனக்கு ஜோசியம் கற்றுக் கொடுத்ததில்லை, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அவர் வந்து ஒரு முறை ஒரு கனமான புஸ்தகம் ரெண்டு பிளாஃப் வச்சு என்கிட்ட கொடுத்தாரு பார்ப்பாரு, அதான் முத முறை ஜோசியத்தை பற்றி பேசுறது. பார்த்தா அதில் சொல்லியிருக்கு என்ன, ஆறாம் இடத்தில் இந்த பாவகிரகம் மொத்தத்தையும் சொல்கிறான், சூரியன் செவ்வாய் ராகு சனி அனைவரும் சேர்ந்திருந்தால் அரசன் ஆவான் அப்படின்னு இருக்கு. அதே போல் அடுத்த பிளாஃபு அதை எடுத்து பார்த்தா சேம் பிளானட்டரி பொசிஷனு, ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ராகு சனி எல்லாம் இருந்தால் நொண்டி ஆவான் அப்படின்னு. நான் அப்படியே மெர்சல் ஆயிட்டேன், என்ன சார் இவனா நொண்டியாகி ராஜா ஆவானா இல்லை ராஜா அனுப்பு நொண்டி ஆவானான்னு. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி இந்த 6, 8, 12 சம்மந்தப்படுது நமக்கு. அதனால் இந்த ஷாவு கொலைவெறி தாக்குதல் இந்த கர்மத்தெல்லாம் நிறைய பார்த்துட்டேன், அதனால் பொழுது விட்டு போச்சு, பொழுது விட்டு போச்சு. ஏதோ ஒரு படத்தில் லிஃப்ட் வந்து லாக் ஆகிடும், லாக் ஆகிட்டதும் விஜய் சொல்லுவார்ல போச்சு, அது அடுத்த மாதம் வாடகை கரண்ட் பில்லு ஃபோன் பில்லு எதுவும் கட்ட தேவையில்லை, தரித்திரம் விட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதான் அபயம், அபயம்னா அதான். இது ஒரு ட்ராக்கு. இன்னொரு ட்ராக்கு இப்போ வந்து இந்த பிகில்ற ஒடிங்க, நாலு நாள் ஒடிங்க, முட்டாளக்கடி பட்டாவிங்க, இவங்கெல்லாம் செம்ம நுள்ளாக இருக்கான். இப்பயாச்சும் பரவாயில்ல, 52 வயசு தாடியெல்லாம் வெள்ளையாக வச்சு எல்லாம் பெரியவர் வர்றார் வை கொடுப்பாங்கிறாங்க, அது வேற கதை. நான் சொல்கிறது அந்த காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு முன்னே இந்த கச்சாடா அவங்களோட தான் டீல் பண்ணணும் நாம. அப்போது வந்து இந்த கச்சாடாங்கள்லாம் எங்கே போய் சரண்டர் ஆகுமோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு அறிமுகமாகி அவங்களோட போக்குவரத்து ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு விதமான அபய நிலை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்த பைசா மேட்ரு, பைசா மேட்ருலேயும் வந்து ஒரு பயம் இல்லாத நிலை வந்துருச்சு. இதுக்கு முந்தி சொல்லியிருப்பேன் நான், 5 ரூபா கிடைக்காது, 5 ரூபா கிடச்சா ஒரு 1/2 கிலோ நெல்லூர் நெய் வாங்கினேன், ஒரு 50 கிராம் ஒடச்சக்கடலை வாங்கினேன், அதை சட்னி பண்ணிவிட்டு இதை உருண்டை கறி பண்ணி சாப்பிட்றலாம், 5 ரூபா கிடைக்காது. அந்த மாதிரிலாம் அவதிப்பட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ரொட்டீன் லைஃப் ஒரு பக்கம், அதே போல் ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் அதுக்கு சில ஒரு சர்க்கிள், ஒரு 5000, ஒரு 10000 தேவைன்னா டக்குன்னு கை மேலே கொடுக்குற அளவுக்கு ஒரு பயமற்ற நிலை. இந்த மரணத்தின் நிழல்கள் இருக்கு. மரணத்தின் நிழல்கள் அப்படின்னா வறுமை, தனிமை, இப்படி நிறைய இருக்கு. இது எதுவும் நம்மளை வந்து அன்றதில்லை. இப்போ தனிமை அப்படிங்கிறது வந்து என்னடானா, எவனொருவன் தன்னை பூதாகரமாக கற்பித்து கொண்டு தன்னை சுற்றியே இந்த உலகத்தை சிந்திக்கிறானோ அவன்தான் வந்து தனிமையாக உணர்வான். நாம் அப்படி கிடையாது. இதே என்னடா, நான் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி
ஒரு கேரக்டர் என்னடான்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த சிஎம் ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரு நம்ம மனுவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதே நேரத்தில் ஜென்ரல் பெட்டிஷனை அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கண்டா? இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கடனில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறது. இதில் இந்த கொரோனா லாக்டவுனு உபரி செலவுகள் இதெல்லாம் வேறு இருக்குது. யார் கண்டா? இப்போது த்ரூ டிபார்ட்மெண்ட் போயிருக்கு, த்ரூ டிபார்ட்மெண்ட் போயிருக்கு. ஒரு வேளை நல்ல விஷயம் நடக்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தனிமை என்பது கிடையாது. இந்த உலகம், இந்த உலகத்தில் நான் ஒரு சின்ன புள்ளி, அவ்வளோதான். அது எனக்கு தெரியும், அதான் யதார்த்த நிலை. அதே நேரத்தில் ஒரு சான்ஸ் கிடைச்சா, இந்த சர்க்கஸ்லாம் வந்து பஃபூனுங்க இருப்பாங்க, இந்த பார் விளையாடிட்டு இருப்பாங்க, கீழே வந்து பஃபூன் வந்து காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவருடைய மைண்டு பார்வையெல்லாம் எங்கடா இருக்குன்னா, அந்த பார் விளையாடுறாங்க பார்த்தியா அந்த பெண்கள், அவங்க மேலே இருக்கும். அவங்க யாராவது தவறி அந்த வலையை தாண்டி விழுந்தால் இவர் அலைக்கா பிடிச்சிப்பார். அப்படி ஒரு பஃபூனாக தான் நான் வந்து என்ன கற்பனை பண்ணிக்கிறேன். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த லைவு, இந்த யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் எப்போதும் மக்கள் தொடர்பில் இருக்கிறேன். அதுவும் நமது வந்து மூணு ஸ்டேட்டு, அப்படி பார்த்தா தெலுங்கானா, இப்படி பார்த்தா ஆந்திரா, இப்படி பார்த்தா தமிழ்நாடு. அதே போல் உலக அளவில் நாம் வந்து சிந்திக்கிறோம். அதனால் தனிமைங்கிற பிரச்சனை கிடையாது. இதுதான் அபயம். நகர் நீங்கள் வந்து ஒழுங்கு மறுவாதியாக இந்த நாமாவளியை அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த பயமற்ற நிலை ஏற்படும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வரத. வரத அப்படின்னா என்ன? வரம் அப்படின்னா தெரியும், வரதா வரம் கொடுப்பவன். இங்க வந்து அபய வரத ஹஸ்தினி அப்படின்னா, ஹஸ்தம்னா கை, வந்து டூ இன் ஒன், ஆத்தாவோட கை வந்து டூ இன் ஒன், அபயம் ஒன்று. அதே போல வரத வரம், பயந்துக்காதடா செஞ்சா சாப்பிடு, அதெல்லாம் வந்து அபய வரத ஹஸ்தினி அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே நீங்கள் இன்னொரு மேட்டரு புரிஞ்சிக்கணும். இப்போ வந்து பலரும் எல்லா பயலுக்கும் பயம் இருக்கு, எல்லா பயங்களையும் இந்த மரணத்தின் நிழல்களில் அடைக்கிடலாம். நிழலின் நிழல் நிழலை போய் நஜம்னு நம்பி சிக்கி அடிக்குது உலகம், அது இருக்கட்டும். அவன் அந்த பயத்தில் இருந்து வெளிப்பட அவன் என்னடா பண்ணுறான்னா, போலியான ஆயுதங்கள், அதாவது முதுமை, இது ஒரு பயம், அது கலர் போட்டுக்கிறான். இப்பயாச்சும் பரவாயில்ல, இது ஏதோ ஒரு ஹெர்பல் இது வருது, அதை போடுறதுனால கொஞ்சம் பிரச்சனை குறவு. புதுசில் இந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் அவன் என்ன கோத்ரேஜ், அவனோட டையை போட்டு பார்பர் வந்து நம்ம சிஷ்யன் மீசுக்கும் சேர்த்து போட்டான், ஆஞ்சநேயர் மாதிரி ஆயிடுச்சு வாய், அது தண்ணியாக ஒல். அந்த மாதிரி இவன் மரணத்தின் நிழல்களில் இருந்து பயமற்ற நிலையை எய்த இப்படியெல்லாம் வந்து அவதிப்படுறான். காசு பொறுக்கிறான், காசை எவனும் அடிச்சுட்டு போயிடுவான் பயம். அதே போல் கூட்டத்தை சேர்த்துக்கிறான், எவன் எப்போ ஆப்படிப்பான் தெரியாது, இப்படியெல்லாம் போகும். இதே ஆத்தா கொடுக்குற அபயம் வந்து எப்படின்னா, அது உண்மையான ஒரு பயமற்ற நிலை, அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் வரம், வரம் அப்படின்னா வந்து என்னடான்னா, நம்ம அண்ணாவாச்சாரியார் அதை அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணுவேன், தகது பாபமும் தீரது புண்ணியமும். நீங்கள் ஒரு புண்ணிய காரியம் பண்ணீங்கன்னு வைங்க, அந்த புண்ணிய ஃபலம் வந்து தீரவே தீராது.
அதே போல ஒரு பாவத்தை செய்துவிட்டோம்னு வைங்க, அந்த பாவ வலை அறுந்து போகவே போகாது. உதாரணத்துக்கு நீங்கள் யாரோ ஒருத்தனுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க அவன் பசியாக இருக்கும்போது. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எவனுடைய சாப்பாடு தட்டியோ எட்டி உதச்சிங்க. இவன் பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாவம்ங்கிறது பென்சில் எழுதுனது, புண்ணியங்கிறது எரேசர் மாதிரி சுத்தமாக தொடச்சிடும். அப்படி கிடையாது, அது தனி இது தனி. இந்த டெபிட் கிரெடிட் போடிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் கருமம். இதையெல்லாம் மீறி கொடுக்கப்படுவது தான் வரம். அந்த வரத்தை தரக்கூடிய கைகளை உடைய வழி அப்படின்னு இந்த அபய வரத ஹஸ்தினிக்கு அர்த்தம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.